மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலைதளை காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். முதல் முறையா என் வீடியோ பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்து இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கப்படுற சேனல் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. என் வீடியோக்கு முன்னாடி இப்படி விளம்பரங்கள் அதையும் பாருங்க. விளம்பரத்துடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழுக்கத்தலையில் முடி முளைக்குமா, இதான் தலைப்பு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சிலருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளத்தால் வந்துடுது, சில பேருக்கு உணவுகள்னால் வந்துடுது, சில பேருக்கு வாழ்வியலில் உள்ள நிறைய பிள்ளைகள் மருந்து மாத்திரை எடுக்கிறது அதனால் முடி கொட்டிடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் சிலருக்கு தான் கொட்டும், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வழுக்க விழுந்துருது. இப்போ வர புதிய தலைமுறையில் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே வந்து நர வரதுங்கிறது கூட பரவாயில்ல, முடி கொட்ட ஆரம்பித்து அது வழுக்கவே மாறிடுது, அதுக்கப்புறம் வளராமையே போயிடுது. அப்போ வழுக்கத்தலையில் முடி முளைக்கணும், அதுக்கு எதாவது இருக்கான்னு. இது 100% வந்து நான் சொல்கிறது வந்து 100% வந்து பலன் இருக்குமான்னு தெரியல. ஆனாலும் கண்டிப்பாக இது செஞ்ச நிறைய பேர் இதோட மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் தான் இந்த நான் ஆராய்ச்சி பண்ணி இதை வீடியோவாக போடுறேன். அதனால் இதுக்கு கேரண்டி வாரண்டி எதுவும் கேட்டுறாதீங்க. ஆமாம், உயிருக்கே நம்ம கேரண்டி கொடுக்க முடியாத சூழலை தான் இப்போ இருக்கிறோம். காரணம் நம்ம உணவியல் வாழ்வியல்னால உசுருக்கே அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்கள் பார்த்துங்க, அதுக்கான விஷயந்தான். ஆனாலும் ஒரு நல்ல பொருள், இயற்கை வாழ்வியல் விஷயந்தானே, அதனால் முயற்சி பண்ணி பார்க்குறோம் இல்லையா. இழந்த மரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இழந்த பழம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பழமாக இருக்கும், இப்போ பெரிய பெரிய பழமாக இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் பழம், இந்த மரத்துடைய இலைகளே அரைச்சி தேய்ச்சினா இங்கே இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். அதனால் நாட்டு இழந்த சின்ன சின்னதாக இருக்கும், அந்த இழந்த மரத்துடைய இலையை எடுத்து தினமும் ஒரு 10 இலையை எடுத்து அரைச்சி சார் எடுக்கணும். சார் வரலனாலும் நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி வழுக்கத்தலை ஃபுல்லாக தேய்க்கணும். தினமும் காலைல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தேய்ச்சி வைக்கணும். கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வைக்கணும். அது மாதிரிலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முடி முளைக்க ஆரம்பிச்சிடும் வழுக்கத்தலையில். இது சாதாரண முடி கொட்டுறவங்க தேய்க்கலாமா, எங்களுக்கு இதனால் எதுவும் பயன் இருக்கானா, நீங்களும் தேய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மெயினாக வழுக்கத்தலையில் உள்ளவங்களுக்காக பரிசோதனை செய்யப்பட்டது, அதனால் அவங்க முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே கொட்டி கிடக்கும், சின்னதாக இந்த இடத்துல கொட்டி இருக்கும், சில சைடில் அப்படி தான், அவங்களாம் கூட தேய்ச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு மூலிகை ஒரு இலையை வச்சு பண்ணுற ஒரு மருத்துவம் தானே, அதனால் நாம் பண்ணலாமா நீ பண்ணலாமான்லாம் யோசிக்க வேண்டாம். எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள், கிடைச்ச வரைக்கும் லாபம், கிடைக்கலனா ஒன்றும் இல்லை இல்லையா. அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் உடனடியாக ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் நாளைக்கு செய்யுங்க, ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் 2 மாதம் அப்படி செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அது வந்து ரொம்ப, ஆனால் நாட்டு இழந்தை ஹைப்ரிட் இழந்த மரமாக இருந்தால் பாருங்கள், காய் பெருசாக இருந்தால் அந்த இலையை தேய்ச்சிடாதீங்க, சின்ன இழந்தமாக இருக்கும். இல்லை வாங்கி வளங்க, வேறு வழியே இல்லை. இன்றைக்கி நிறைய விதைகளை மரங்களை இழந்துட்டோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நெல்லிக்காய் வளர்க்க சொல்லியிருக்கிறேன், கொய்யா வளர்க்க சொல்லியிருக்கேன், மா வளர்க்க சொல்லியிருக்கேன், தென்னை வளர்க்க சொல்லியிருக்கேன், பனை வளர்க்க சொல்லியிருக்கிறேன், காற்றுக்காக புங்கை வளங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எப்போல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஏதாவது நல்ல பாரம்பரிய மரங்கள் செடிகள் கொடிகள் கிடைச்சா வாங்கி வளங்க, வேறு வழி இல்லை. இதையும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை வச்சு விட்ருங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் காய்க்கும், உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது ஆரோக்கியம் இருப்பாங்க. இது முடிக்கு மட்டும் இல்லை, இதில் நிறைய மினரல்ஸ் அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது, விட்டமின்ஸ்லாம் நிறைய அந்த இழந்த காயில் இழந்த பழத்தில் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன தகவல் தான் இது. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் ரெண்டையும் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க அடுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.